விஜய் செஞ்ச சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம். வாங்க, எபிசோட் வேறு லெவலில் மாஸ்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லோடிங் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கன்னு கொஞ்சம் பேசி வந்து முடிட்டாக இருக்கும். மாணிக்கு வந்து கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல இவ கண்டிப்பாக வந்து ஒத்துக்கவே மாட்டாடா வேதவலி, என் பொண்ணை மருமகளா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நானும் வந்து மருமகளாக ஒத்துக்கிட்டேன், ஆனால் என்னோட செயல்பாட்டை எதையும் அவளால் திரும்ப வந்து செய்ய முடியாது. நான் இத்தனை நாளாக கட்டி பார்த்த எந்த விஷயத்தையும் வித்யா அவனால் கட்டி காக்க முடியாது. குடும்பத்தை வேணால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு நல்லபடியாக பார்த்துப்பா, அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. நேர்கூட்டத்து கொண்டு வருவா. பிஸ்னஸ்ஸு, என்னோட எதிர்காலம், நான் வேறு லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணி வச்சுருக்க விஷயத்தெல்லாம் அந்த லெவல் தான் இவளால் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த கட்டம் கொண்டு போகணும். ஸ்கூல் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லாத இடமே இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வேதவலியமாக பேசுகிறாங்க. நிச்சயம் வந்து இதெல்லாம் என் பொண்ணால் சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? நீ ஒருபடி செஞ்சு வச்சுட்டு, அது ரொம்ப பெரிய விஷயந்தான் வேதவலி, நான் வந்து உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனால் என் பொண்ணுக்கு திறமை இல்லைன்னு சொல்லி குறைச்சி விடக்கூடாத. ஏற்கனவே வைஸ் சேர்மனாக இருந்தா, வாணியாக இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சு காட்டினா, அப்போல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ முடியாதுன்னு சொல்கிறேன். உனக்கு இதே வேலையாக போச்சு இல்லை, உனக்கு ஈகோ ரொம்ப அதிகமாக போச்சு. ஈகோ என்றைக்கு தூக்கி போடுறியோ அன்றைக்கி தான் உன் குடும்பமும் நீங்கள் உருப்படுவேன். அது வரைக்கும் இது மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்க முடியும். அப்பா, நான் பேசிக்கிறேன். என்னது? உங்களால் கம்பெனியை நிர்வாகம் வந்து பண்ண முடியும், ஆனால் என்னால் பண்ண முடியாது. என்னால் வீட்டு நிர்வாகத்தை நல்லபடியாக பண்ண முடியும். சரி, ஒரு சின்னதாக போட்டி வச்சுக்கலாம். உங்களால் சின்னதாக ஒரு நாளைக்காவது வீட்டு நிர்வாகத்தை என்னன்னு தெரியுமா? வீட்டு நிர்வாகம் வேறு, கம்பெனி நிர்வாகம் வேறங்கிறீங்களா? இறங்கி வந்து வேலை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்குன்னு என்னென்ன கரண்டி பிடிக்க சொல்கிறியா? பிடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாமல் இருக்கிறனால தான் நீங்கள் அதெல்லாம் கேவலம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபும் கஷ்டப்படுறதெல்லாம் நிர்வாகத்தில் கூட அவ்வளோ கஷ்டம் இருக்காது. ஏன்னா இது தனிப்பட்ட முறையில் குடும்பத்தையே வந்து ஒருத்தவங்க தான் பாதுகாக்கணும். ஆனால் நிர்வாகங்கிறது எத்தனையோ பேர் ஆர்டர் பண்ணால் கூட அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா, குடும்பம் தான் பெருசு, வேணும்னா ஒரு சவால் வச்சுக்கலாம். இன்னும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் வீட்டு வேலையில் எல்லாம் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நான் கம்பெனி நிர்வாகம் பார்த்துக்கிறேன். ஒவ்வொருத்தர் உதவி கேட்கறத வரைக்கும் நிச்சயம் இந்த போட்டி வந்து சவாலாகவே இருக்கட்டும். என்னாலையும் நிர்வாகம் பொறுப்பை எல்லாம் சூப்பராக வந்து செயல்படுத்த முடியுங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க. உங்களால் முடியுமா? என்னால் வீட்டு நிர்வாகம் தானே ஏற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வேதவலி வந்து பேசுகிறாங்க. கண்டிப்பாக நீ கொடுக்குற சவாலை நான் ஏற்றுக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட பொறுப்பு எல்லாத்தையும் கொடுக்கணும்னா சின்னதாக ஒரு போட்டி வச்சுக்கலாம். அதில் வந்து பாஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்க, நீ சொன்ன சவாலுக்கு நான் ஏற்றுக்கிறேன். என்ன போட்டி? ஒரு குழந்தைக்கு சீட்டு வாங்கணும், அதுவும் உனக்கு பிறக்கிற குழந்தைக்கு அப்படின்னு சொன்னோன்னே. என்ன சொல்கிறீங்க, எனக்கா குழந்தையா? இப்போயே வந்து சீட்டு போட்டால் தான் உனக்கு பிறந்ததுக்கப்புறம், அதுக்கு 3 வயசானதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் வந்து சீட்டு கிடைக்கும். என்ன போக முடியுமா? அவ்வளோதானே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நீ மட்டும் சீட்டு வாங்கிட்டேன்னு வச்சுக்கீங்க, நான் இந்த வீட்டில் 1 மாதத்துக்கு வந்து வேலையெல்லாம் பார்க்குறேன். சமையல் வேலையாக இருக்கட்டும், இல்லை எந்த வேலையாகட்டும், நீ ஸ்கூலுக்கு காலேஜுன்னு நிர்வாக பொறுப்பு எல்லாத்தையும் டீல் பண்ணிக்க. ரெண்டு பேரும் வந்து சவாலுக்கு சவால், நெத்திக்கு நெத்தி, நேருக்கு நேர் வந்து சமையா வந்து போட்டி போட்டுக்கலாங்கிற மாதிரி வேதவலி அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. சஞ்சய்கிட்ட வந்து என்ன ஏதுங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அவங்க ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் ஃபுல்லாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இன்றைக்கி வந்து ரூம்குள்ளே நம்ம தனியாக இருக்கும், ஏசி ரிமோட்டை வந்து வீணாக்கிடுவோம், அதுக்கு முன்னாடி ஃபுல் பாயிண்ட் ஏசி வச்சுட்டா தான் இன்றைக்கி கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து சஞ்சய் வந்து யோசிச்சுட்டு தெல்ல தெளிவாக இருக்காங்க. ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏசி வந்து ரொம்ப அதிகமாக வச்சுட்டு ரொம்ப ஒரு ரொமான்டிக்கான சாங் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. வித்யா மட்டும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ரூம்குள்ளே. என்னடா ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது? இல்லைம்மா, ஏசி ரிமோட்டை வந்து எங்கே இருக்குதுன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது, அதான் இங்கே தான் இருக்கே, பாயிண்ட் என்ன இவ்வளோ அதிகமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வித்யா அப்போன்னு பார்த்து ஏசி ரிமோட் வந்து உடஞ்சிருது, ஏற்கனவே உடச்சி வச்சுருக்காங்க செஞ்சு, லைட்டாக வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க, அது ரெண்டு வந்து பிரிஞ்சிருது. அடே பாவி, ஏசி ரிமோட் வந்து அதிகப்படுத்தினது இல்லாமல் உடச்சி வச்சுருக்க. சஞ்சய், நீ தான் வந்து ஏசி ரிமோட்டை வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொன்ன. நான் ரூமுக்கு வந்ததுலேருந்து இப்படி தான்மா இருக்குது, நான் இவ்வளோ நேரம் ஏசி ரிமோட் தேடிட்டு தான் இருந்தேன், ஏன் கண்ணில் படவே இல்லை? உன் கண்ணில் பட்டிருந்தான், உனக்கு தெரியாத விஷயத்தை எதுக்கு செஞ்சேன்? செஞ்சது இல்லாமல் வேகமாக அழுத்தி உடச்சி வர வச்சுருக்க. இப்போ நைட் ஃபுல்லாக இந்த ரூமில் யார் தூங்குவா? சேர்றா, நான்லாம் ஆடி மாதத்துலேயே வந்து 5 மணிக்கு ஏஞ்சி ஆற்று தண்ணிலையும் குளத்துலேயுமே குளிச்சுட்டு நான் மட்டும் ரெடியாக இருக்கேன். அப்படி இருக்க சூழ்நிலை, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு கபோர்டு திறக்கிறாங்க. ஒரு துணியுமே இல்லை. என்னடா இங்கே இருந்த பெட்ஷீட் எதுவுமே காணும், ஒரே ஒரு மட்டும் போர்வை இருந்துச்சுன்னா என்னடா பண்ணுறது? இந்த போர்வையில் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிக்கலாம் ரெண்டு பேரும், அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, பார்த்துக்கலாங்கிற மாதிரி சவால் விடுறாங்க. அந்த இடத்துல நம்ம வித்யா வேறு லெவலில் மாசம் ஆரம்பிச்சுட்டே சொல்லலாம். சஞ்சீவ் வந்து மனசில் நினைக்கிறாங்க, இப்போ தானே குளிர் வந்து ஆரம்பிச்சிருக்கு, போக போக நீ என் போர்வுக்குள்ளே வந்து தான் ஆகணும், அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்குங்கிற மாதிரி சஞ்சீவ் மட்டும் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ரெண்டு பேரும் கியூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்கப்போ, எனக்கு போர்வை வேணாம், நீ ஏன் வச்சுக்கன்னு சொல்லி அந்த இடத்துல போர்வை வந்து போத்தி விடுறாங்க. ரேசியில் இருக்கிற ரிமோட் மூலியமாக குறைக்க முடியுமான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ மட்டும் உடைக்காமல் இருந்தால் நான் மட்டும் குறைச்சி வச்சுருப்பேன், உனக்கு போர் வேணாமா? சரி, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கிற மாதிரி சஞ்சய் பேசிட்டு தூங்க ஆரம்பிச்சோன்னே. இல்லைப்பா, ரெண்டு பேரும் ஒரே போர்வையிலே தூங்கிக்கலாங்கிற மாதிரி வித்யாவே வந்து அந்த இடத்துல சொன்னனால அப்படியான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வராங்க உள்ள. ஏய், இருந்தாலும் கட்டுப்பாடு வரும், ஒரே போர்வையில் எப்படிமா கட்டுப்பாடுங்கிற மாதிரி அந்த இடத்துல சிரிச்சிட்டு காமெடியாக வந்து பேசுகிறாங்க. பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரொம்ப கிட்டங்க வந்துட்டாங்க. ஒன்றும் போர்வையெல்லாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சிரித்த முகமாக வந்து
கியூட்டாக அழகாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சஞ்சய் கொஞ்சம் நேரம் அமைதியாரு, நம்ம சீட்டு வாங்கிட்டு போட்டியில் ஜெயிச்சதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம், இப்படியே சொல்லிக்கிட்டே இரு, என் வாழ்க்கை மட்டும் போயிட்டே இருக்குது, என்ன நடக்க போதுனே தெரிலங்கிற மாதிரி விதியாக்காக சோகமாக வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மூஞ்சி தூக்கி வச்சுப்பியே, அடுத்த நாள் காலையில் பொழுது வந்துருச்சு. சஞ்சய் மட்டும் சீக்கிரம் வந்து ரெடியாகி வித்யா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன நேற்று நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்குனியா? ஆமாம், ஏசி பாயிண்ட் வேறு அதிகமாக இருந்துச்சு, நீ வேறு பூர்வீ கொடுத்துட்டியா, அதான் நிம்மதியாக வந்து தூங்கிட்டேன். வித்யா சட்டு போட்டு ரெடியாகும், இன்னும் 10 நிமிஷம் நம்ம ஸ்கூலில் இல்லைன்னு வச்சுக்கிங்க, அப்புறம் என்னாகும்? 200 பேர் நிற்கிறேன் கூட்டம் வந்து, 500 பேர் நிற்கிடுவாங்க, என்னது 1000 பேர்கிட்ட நிற்பாங்களாம், இது ஏன்டா இப்போ சொல்ல? இதெல்லாம் உனக்கு தெரியும் நினச்சேன், இன்னமும் உனக்கு தெரியாமல் வெள்ளேந்தியாவே இருந்தால் எப்படிங்கிற மாதிரி சொன்னனால அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கே பாரு எவ்வளோ கூட்டம் இருக்கும்போதுன்னு பார்த்தா 400-500 பேர் கிட்டே நிற்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ கூட்டமாக இருக்குது? ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க, மேடம் இந்த கூட்டம் எவ்வளோ தேவலாம், நேற்று 2 தெருவு தாண்டி வரைக்கும் ரோடு வரைக்கும் இருந்துச்சு, உங்களுக்கு என்னமோ லக்கி டேன்னு நினைக்கிறேன், என்னடா 400 பேர்கிட்ட நிற்கிறாங்க லக்கி டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சகஜமாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. க்யூ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையுது. பின்னாடி ஒருத்தன் நிற்கிறாங்க, சீட்டு வாங்க வந்திருக்கீங்களான்னு வித்யா கேட்குறாங்க. இல்லைங்க, பிறக்க போகிற குழந்தைக்கு. அப்படிங்களா, உங்கள் மனைவி எங்கே? இல்லைங்க, வருங்காலத்தில் தான் மனைவியே பார்க்கணும், இந்த ஸ்கூலில் வந்து சீட்டு வாங்கினாதான், இப்போ தான் எனக்கு பொண்ணு தருவேன்னாங்க, அதுக்கு தான் இந்த ஸ்கூல்லேயே வந்து சீட்டு வாங்க வந்திருக்கேன். அட கடவுளை என்னடா அது கொடுமான்னு சொல்லிட்டு அப்படி வரிசையாக க்யூட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அப்ளிகேஷன்லாம் வாங்குறாங்க. இன்னும் 10 மணிக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம், அந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் அப்ளிகேஷன். என்னடா சொல்கிறீங்க, எதுக்குடா எங்களுக்கு எக்ஸாம்ங்கிற மாதிரி வித்யா வந்து மாஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லபடியாக வீட்டில் போய் சொல்லித்தரணும்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்கூலு, சுத்த வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி கண்ணாமலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு லெவலில் மாசம் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம். அப்போனா உங்கள் வாத்தியாருக்கு யாருக்கும் பாடம் சொல்லித்தர தெரியாது, புக்கை பார்த்து நாங்கள் சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் குழந்தைங்க படித்து பாஸ் ஆகணும்னா, இங்கே எதுக்குடா நாங்கள் கொண்டு வரணும், வீட்லேயே வந்து படித்து வச்சிடலாமே, சும்மா வந்து விம்பத்தை தானே க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அச்சோ இவ வேறு என்ன இப்படி உண்மையாக போட்டு உடைக்கிறா, இது மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேர் மாறிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சஞ்சய் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் வந்து சொல்லிகிட்டு இருக்காத, உண்மையாக இருக்கலாம், ஆனால் இங்கே இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எல்லாருக்கும் வந்து சீட்டு கொடுக்க முடியாதுல்ல, அதனால தான் இப்படி தட்டி கழிக்கிறதுக்காக இது மாதிரி விஷயம்லாம் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்கிற மாதிரி சஞ்சய் வந்து பேசுறாங்க. சரி எக்ஸாம்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஆரம்பிச்சிடுன்னு சொன்னேன், எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கியா, அதனால் நான் ஜெயிச்சிருவேன் கவலைப்படாத அப்படின்னு சொன்னேன். எக்ஸாமை பார்த்தோன்னா வந்து சின்னதாக ஒரு ஃபீலிங் கூட இல்லாமல் பாட்டப்படாமல் அங்கே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. வித்யா அப்படியே கொஸ்டின் பேப்பரில் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது இவரெல்லாம் கரெக்டாக வந்து எழுதிடுவாளா, என்ன கொஞ்சம் கூட பட்டனம் இல்லாமல் இருக்கா? சஞ்சய் வந்து பொறுப்பாக வந்து என்னென்ன கேள்விக்கிட்டு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆன்சர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. வித்யாவுக்கு எதாவது சொல்லிக் கொடுக்கலான்னு பார்த்தா அவள் சூப்பராக வந்து பண்ணிடுவாப்புல இருக்கு. அப்போனா அம்மா கிட்ட வந்து போட்டியில் வந்து ஜெயிக்க போகிறான், நிச்சயம் இவ தான் வந்து வேறு லெவலில் அச்சீவ் பண்ண போகிறான், அம்மா வந்து கதறி ஓட போகிறாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சஞ்சய் பார்த்தா கொஸ்டின் பேப்பரை திருப்பி வச்சு 8 புள்ளி கோலம் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு புள்ளி வச்சு கோலம் போட்டுட்டு இருக்காங்க. இது தெரிய மாட்டேங்குது, தூரத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து சீட்டு கிடைக்கும் போது வருங்காலத்தில் எனக்கு பொண்டாட்டி குழந்தை இங்கே தான் சேர்க்கணுங்கிற மாதிரி ஒருத்தவங்க பேசினாங்களே அவங்க வந்து பார்க்குறாங்க. என்னது எதுவுமே தெரியாது தெரியாதுன்னு சொல்லி சவால் விட்டுட்டு இருந்தாங்க. இங்கே என்ன சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கு தான் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, சரி வித்யாவை பார்த்து அப்படியே எழுதிடலாங்கிற மாதிரி அவங்க தப்பு கணக்கு போடுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வேற லெவல் மாஸ் பண்ணி